கோப்ரா படம் கண்டிப்பாக விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்கோப் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முன்னாடி படமான ஐ படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய நடித்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார். அதை கம்பேர் பண்ணால் இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி, ஆனால் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன ஸ்கோப்புக்கு என்ன தேவையோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு விக்ரம். அதாவது அவரோட பர்ஃபார்மன்ஸில் குறையினே சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே நல்லா அந்த கதைக்கு தேவையோ என்னவோ அதை பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்ரம் படம் தியேட்டருக்கு வந்திருக்கு, நல்லா இருக்குது படம். நல்லா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கர ரிச்சாக குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க படம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குது அந்த ரஷ்யாவில் எடுத்த சீன்லாம். செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா பண்ணிருக்கலாம். லக்கி தான், நான் ரெண்டு மூணு அடி பார்க்கலாம்னு நினச்சேன், ஆனால் ஒன் டைம் தான் வாட்சபிள்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் ஒன் டைம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஓகேவா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரெண்டு மூணு வாட்டி பார்க்கலாம்னு நினச்சேன் கோப்ரா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இல்லை. இல்லை, தமிழ் படத்தில் ஹீரோயினே வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஒன்று ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் வைக்கணும், கடமைக்கு வைக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஹீரோயின்ஸ்லாம். மியூசிக் ஓகே, லவ் சீக்வன்ஸ் ஓகே, எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, எல்லாம் ஓகே, ஓகேவா? இன்னும் ரெண்டு இந்த கதை ரிவீல் பண்ணக்கூடாது. ஸ்டோரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, அது ஆனால் தேவைன்னா வச்சுருக்காங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என் பையனுக்கு பேர் வச்சது விக்ரம் அண்ணன். அப்போ விக்ரம் அண்ணனை நாங்கள் வந்து எதுலேருந்து பார்க்குறோன்னா சேது படத்துலேருந்து பார்த்தோம். விக்ரமுக்கு முன் விக்ரமுக்கு பின்னுன்ற ஒரு தரமான ஒரு நடிகரை போட்டு லாக் பண்ணி வச்சிட்ட மாதிரி இருக்குது. லாக் ஆகுது படம், வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு ஓப்பனிங் சாங் கொடுக்கணும், அது கொடுக்கல. அவருக்கு மாஸ் சீன்ஸ், அவர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிற்க வைக்கணும், அந்த ஒரு இதை விட்டுட்டு ஏதோ ஒரு பசங்களை ரெண்டு பேரை ட்வின்ஸை போட்டு அவங்கள வச்சு ஒரு மொக்க ஒரு படத்தை ஓட விட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்குன்ற பேரில் ஒரு ரசிகர், நம்ம தமிழ்நாட்டுக்கு ரசிகருக்கு எந்த பிரியாணி போட்டால் அவனுக்கு பிடிக்குமோ அந்த பிரியாணியை கொடுத்தா தான் அது இருக்கும். நீங்கள் வந்து குஸ்காவே இது கறியாக வைக்காமல் ஃபுல்லாக சோறாக வச்சா அவங்களுக்கு புளியோதரியா அது மாதிரி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து லெக் பீஸை கடிச்சு நல்லா தொட்டு சாப்பிட்டா தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றப்போ ஒரு சினிமா விமர்சகராக நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்மளுக்கான சாப்பாடு கிடையாது, இது வந்து ஃபேமிலியும் உட்கார முடியாது. சயின்ஸ் ஃபிக்ஷனாக நினைக்கணுமா, இல்லை மேத்தமேட்டிக்ஸா, இல்லை ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு படத்தை டைட்டில் பேர் போடுறப்பே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு கதை வந்துடுது. ஆமாம், அப்பயே வந்துடுது. அது இது ஆக்சுவலாக பார்ட் டூவாக கூட எடுத்துடலாம், பாதி கட் பண்ணிட்டு பாதி பார்ட் டூவாக எடுத்துருக்கலாம். ஆனால் இதை வந்து வெப்சீரீஸாக எடுத்துருந்தா மாஸ் ஹிட்டு படம். ஆமாம், அவ்வளோ போர்ஷன் இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குதுல்ல, அந்த பேப்பரில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, அதில் கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணாமல் விட்டாங்க. விக்ரம் எப்பவுமே நடிப்பில் நல்லா இது பண்ணுவார், விதவிதமாக கெட்டப் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவார், அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. பட் கதை இருக்கணும் இல்லை படத்தில், கதை ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போனல, இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ அப்படி தானே மாறிக்கிட்டு வருது ட்ரெண்டிங் சினிமா, அதில் அவங்க இன்னும் கவனம் செலுத்திருக்கலாம். மியூசிக் ஃபஸ்ட் ஹாஃப் ரகுமா நல்லா போட்டிருக்காரு, சாங்ஸ் கூட ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில், அதாவது வந்து செகண்ட் ஹாஃப் படம் சொதப்பதுனால அதுக்கப்புறம் வர எல்லாமே சொதப்புற மாதிரியே இருக்குது, ஒரு ஃபைட்டோ மியூசிக்கோ எதுவாக இருந்தாலும் அப்படி நம்ம எடுக்க முடியாது. இல்லை இப்போ என்ன, அப்போ இன்டெலிஜென்ஸ் மட்டும் பணம் எடுத்து அவங்க தனியாக ஐக்யூ டெஸ்ட் வச்சு தான் போட்டு காட்டணும். எனக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் மூணு மணி நேரம் வச்சுருக்காங்க, மற்ற எதை வேறு என்ன எடிட் பண்ணி இந்த ஸ்டோரியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மியூசிக்லாம் சூப்பர், அதான் சொன்னேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள் தான், தியேட்டரில் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் என்னென்னா ரிப்பீட்டடாக பார்க்கணும் அந்த மாதிரி. இப்போ கேஜிஎஃப்லாம் நம்ம கேஜிஎஃப் விக்ரம்லாம் பார்த்தோம்ல, தமிழ் படமே விக்ரம் தமிழில் தான் இது வச்சு எல்லாம் பார்த்தல, அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக பார்க்க முடியுமா எனக்கு தெரியல. விக்ரமுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு, சீரியஸாகவே செம்மையாக இருக்குது ஏஆர் ரஹ்மான். அதாவது சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான் கொஞ்சம் கேட்சியாக இருக்குது, பிஜிஎம்மில் மனுஷன் வந்து திரிக்க விட்டுருக்காரு, கலக்கி எடுத்திருக்காரு. அடுத்தது சினிமாட்டோகிராஃபி, பா என்ன பர்ஃபெக்ட் ஒர்க்குங்க வருது. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லொக்கேஷன்ஸ்க்கு நிறைய போகணுங்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ ஏரியல் ஷாட்ஸ்லாம் வைக்க முடியும். அதுவும் குறிப்பாக ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிச்சிருப்பாங்க, ரஷ்யாவை இதுக்கு மேலே பெஸ்ட்டாக ஏரியல் ஷாட்லாம் காமிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீக்வன்சஸ். ஸோ படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா விக்ரம், ஏஆர் ரஹ்மான், சினிமாட்டோகிராஃபி, இந்த மூணு விஷயந்தான். அண்ட் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரில்லியண்ட்டுங்க இந்த படத்தில். ஆனந்த்ராஜ் அண்ணன் வந்து அவர் வந்து ஒரு இல்யூஷனில் வராங்க, அவரோட இது
அது அவர் வந்து அவர் கொடுத்ததை காமெடி பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது சார். இந்த மூணு படத்தில் வர அந்த இல்யூஷன் வருது, இந்த ரெண்டு பேர் ரெட்டையர் விஷயம் வருது. ரெட்டையர் விஷயம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அது வந்து ஃபாரினில் நிறைய தீர்க்க முடியாத கேஸுகள் தான் நிறைய இருக்குது ஃபாரின்ஸில், ரெண்டு பேர் கொலை பண்ணிட்டு இருக்கிறது. இதே தமிழில் கூட ஏற்கனவே ஒரு படம் வந்து ரெட்டையரில் கொலை பண்ணிட்டான, இந்த அண்ணன் வந்து தம்பியும் காப்பாற்ற முடியாமல் இன்றைக்கும் நிறைய நாட்டில் கோர்ட்டில் கேஸுங்க இருக்குது. அதை அவர் பார்த்துருப்பார் போல இருக்குது, ஞானமுத்து அவர் எடுத்திருக்காரு. இன்னும் ஒன்று தவிர்த்து இருக்கணும், அதாவது முக்கியமான வெல்விஷரை வச்சு இந்த படத்தை வந்து ஆர்டினேஷன் இது பண்ணி எது எதெல்லாம் எடுத்துடலாம், எது எது ஏன் இவ்வளோ லென்த்தாக இருக்குது, இனிமேல்லாம் நம்ம வாழ மூணு ஹவர் தேட்டரில் உட்கார வைக்க முடியாது சார். அவங்க ஆமாம் சார், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், டேரக்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எடுத்தீங்க செம்மையாக இருந்தது, இந்த படமும் வேறு லெவல் படம் தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சினிமா இருந்தது, கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒரு சினிமா இருக்குது, இதுக்கப்புறமா மூணு ஹவர் யாராலையும் உட்காரவே மாட்டானுங்க. ஷார்ட் ஃபிலிம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, வெப்சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்பயே நீங்கள் வந்து டெஸ்ட் மேட்சுக்கு எங்களை கூப்பிட்னா 2020க்கு வந்துட்டானுங்க எல்லாருமே. அதனால் கொஞ்சம் பார்த்து படன்னு எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், எல்லா நடிகரும் பிடிக்கும், தலை தளபதிலாம் எனக்கு உயிர் மாதிரி தான், எல்லாருமே பிடிக்கும். ஸோ எல்லாரையும் உட்கார வைக்கிறதுன்ற ஒரு வித்தை, அந்த இப்போலாம் ஜாதி மதம் இந்த அதெல்லாம் இல்லை, இந்த படத்தில் அதெல்லாம் இல்லை. ஆனால் சூப்பராக எடுத்துருக்கோம் ஃபாரின் சீக்வன்ஸ்லாம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் படம், இந்த கொலம்பியா பிக்சர்ஸு, அந்த ஒண்டர்லேண்ட், அந்த மாதிரி படம் மாதிரி வேறு லெவலில் இருந்தது படம். அண்ணன் செதுக்கியிருக்காரு, அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டை வந்து பெரிய ட்ராவே வந்து இந்த படத்தோடைய டியூரேஷனுங்க, 3 மணி நேரம் 3 நிமிஷம் 3 நொடிங்கிறது வந்து பயங்கர லெங்க்தி. சரி, அந்த அளவுக்கு லெங்க்த் வச்சுருக்காங்க ஓகே, பட் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நீ கொண்டு போனியா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது, இன்டர்வல் பிளாக்லாம் செம்மையாக இருந்ததுங்க. சீரியஸாகவே எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு இன்டர்வல் பிளாக்கு தான். ஆனால் அதுக்கு நேர் கான்ட்ராஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் ஏன் இப்படி ஒரு சொதப்பலான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்த ஆடியன்ஸை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கடுக்கு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கடி, எப்போ தாண்டா இந்த படத்தை முடிப்பீங்க, ஏன்டா இப்படி இழுத்துக்கணும் போகிறீங்க அப்படின்னு. எதனாலன்னா ஸ்க்ரீன் ப்ளே டியூரேஷன் எடிட்டிங் சுத்தமாக சரியில்லைங்க. அதாவது எடிட்டிங் வந்து எந்தெந்த சீன் வேணும் வேண்டாம், இல்லை அப்படியே இந்த சீன் வேணும்னா டெம்போவை கம்மி பண்ணியிருக்கணும், ட்ரிம் பண்ணியிருக்கணும், அதுவும் எதுவும் பண்ணல. எல்லா சீனுமே லெங்க்த்து 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 லெங்க்த்தாக போய் ஒரு ஸ்டேஜில் வெறுப்பு தான் வருது நம்மளுக்கு, எப்படா முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இது வந்து பெரிய ஒரு ஃப்ளா, டியூரேஷன் எடிட்டிங் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே நரேஷன், இது மூணுமே வந்து பெரிய ஒரு ஃப்ளா. ஓ, புத்திசாலித்தனம்ங்கிறது அவங்க தான் சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் வந்து அதை சொல்லணும். புத்திசாலித்தனமாக எடுத்திருக்கோங்கிறது எது, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் தன்னோட படம் வந்து புத்திசாலியான ஒரு படம் தான் திறமையாக தான் எடுத்திருக்கணும். ஆனால் ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து அது போய் ரீச் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து அந்த 3 மணி நேரம் முடிச்சிடுவாப்பா இது படண்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு டைரக்டரோட சக்ஸஸ் அந்த இடத்துல தான் இருக்குது. புத்திசாலித்தனம் திறமை அப்படிங்கிறது அவர் சொல்கிறத வந்து நிரூபணம் ஆகிற இடம் வந்து அதுதான். இந்த இடத்துல இந்த படத்துக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து இல்லவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து சொல்லணும், ஒரு எந்த ஒரு படிப்பை என்னையும் கேட்டிங்கன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அந்த ஒர்க்கில் நான் வந்து பெஸ்ட்டு தான், நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னோடய மேனேஜர் வந்து அந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஆமாம் நீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி, நீ திறமையானவன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் என்னை திறமையானவன் சொல்கிறதுக்கும் நான் எனக்கு நானே திறமையானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி எந்த ஒரு படைப்பாளிக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா டைரக்டருக்கும் கதாசிரியருக்கும் தன்னோட ஒர்க்கு பெஸ்ட்டு தான், தான் திறமை தான். ஆனால் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அது போய் ரீச் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு சந்தோஷமாக வெளில வராங்களா, அப்பாடா இந்த படம் பார்த்தது செம்மடா, 120 ரூபா கொடுத்தது வர்த்தரா அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே தான் இருக்குது அந்த சக்ஸஸ். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவர் காப்பாற்றலைங்க இந்த படத்தில். அதாவது இமைக்கா நொடிகள்லையும் டிமாண்டி காலனி இந்த ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்துவோட டைரக்ஷனே வேறு லெவலில் இருக்கும், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். அதுவும் இமைக்கா நொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு கதை, க்ரைம் ஜானர் கதையிலேயே அனுராக் காஷ்யப், நயன்தாரா இந்த மாதிரி நார்மல் ஆக்டர்ஸ் தான். இன்ஃபேக்ட் இதில் விக்ரம் மாதிரியான ஆர்டிஸ்ட் கூட கிடையாது, அதில் வந்து நயன்தாராவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணியிருந்தார் இமைக்கா நொடிகளில். ஸோ அனுராக் காஷ்யப், நயன்தாரா அவங்களெல்லாம் வச்சு சூப்பர்வான ஒரு கதையை கொடுத்தார். அதே மாதிரி டிமாண்டி காலனியும் பார்த்தீங்கன்னா அருள்நிதி அப்போ தான் அப்கமிங் ஆக்டராக வந்துருக்கு, அவரை வச்சு அப்படி ஒரு பேய் கதையை அவ்வளோ நல்லா கொடுத்து பண்ணின ஒரு டைரக்டரு விக்ரம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஏன் இப்படி வந்து ஒரு லாகிங்கான ஒரு திரைக்கதையை வச்சு ஒரு படத்தை கொடுத்தாருங்கிறது தெரியல. ஆர்டிஸ்டோட குறுக்கீடு, அதாவது விக்ரமும் சரி யாருமே வந்து எந்த ஒரு குறியீடு எதுவும் குறுக்கீடு எதுவுமே கிடையாது, அவங்க அவங்களுக்கு என்னையோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா திரைக்கதை அமைத்த விதம்
ரொம்ப ரொம்ப ட்ராகாக இருக்குது. அது ஏன் அஜய் ஞானமுத்து மாதிரி ஒரு டைரக்டர் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இப்படி கோட்டை விட்டார்? இப்போவும் எனக்கு புரியாத ஒரே விஷயம், விக்ரம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் வச்சுட்டு ஏன் வந்து ஒரு இப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு? ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லொக்கேல்ஸே வந்து இப்போ ஃபாரின் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணிப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துக்கு ரேஞ்சுக்கு இருக்கும் அந்த ஏரியல் ஷாட்ஸு, ட்ரோன் கேமரா ஷாட்ஸு. அண்ட் விக்ரம் வந்து நிறைய கெட்டப்ஸ் போட்டிருப்பார் அந்த படத்தில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கெட்டப்லாம் போட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட் ஹாஃபை வந்து ஓரளவுக்கு கொண்டு போன இடத்து போயிட்டு ஒரு சூப்பர்வான ஒரு இன்டர்வல் பிளாக்குங்க. சத்தியமாக அந்த இன்டர்வல் பிளாக் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியெல்லாம் கொடுத்த ஒருத்தருக்கு செகண்ட் ஹாஃபில் ஏன் இவ்வளோ ஒரு அதெல்லாம் பாதாளத்துக்கு போகிற மாதிரியான ஒரு திரைக்கதையை கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல சத்தியமாக. அது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் சார், அதாவது ஆனந்தராஜ் மட்டும் நடிக்கல, அந்த சீனில் விக்ரமும் நடிச்சிருப்பார். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சீக்வன்ஸ் தான் அது. அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் சத்திபூத்தாப்பில் இருக்கிற சில சீன்ஸ் தான் நல்லாயிருக்கு. அந்த மாதிரி விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் தான் சார் இதில் மெயின் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அவர் நல்லா பண்ணிட்டார். ஆனந்த்ராஜ்லாம் வந்து சப்போர்ட்டிங்காக தான் வர்றாரு, அவர் தான் ப்ரைமரி கேரக்டர்னு சொல்ல முடியாது. விக்ரம் கூடவே தான் வர்றதுனால அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா எடுபடுது, நல்லா ரசிக்கிறோம் அந்த இடத்துல. விக்ரமுக்கும் கை தட்டுறோம், ஆனந்த்ராஜுக்கும் கை தட்டுறோம் நம்ம. ஆமாம் எதுவுமே கொடுக்கல ஆக்சுவலாக. அதாவது ஸ்ரீநிதி ஷெட்டி தேவையும் கிடையாது. ரெண்டாவது, இர்ஃபான் பத்தான் வந்து ஒரு கிரிக்கெட்டர், அவரை வந்து ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் அப்படின்னு உள்ளே கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து எதனாலனே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு ரோல் கூட கிடையாது. இது வந்து பிரகாஷ் சார் சார்கிட்ட கொடுத்துருந்தா கூட ஆஸ் எ சீனியர் இன்டர்போல் ஆஃபீஸருங்கிறதுனால அவர் கூட கொஞ்சம் நல்லா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார். ஆனால் இர்ஃபான் பத்தான் கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் அந்த கேரக்டர் வடிவமைத்த விதம் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்தில் இர்ஃபான் பத்தானுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாகவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நான் இந்த படத்தில். ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு ஃபெயிலியர் தான் இந்த படம். என்னை வந்து ஏமாற்றம் தாங்க இது வந்து. அது விக்ரமோட நடிப்பு பிடிக்கிற ரசிகர்களுக்கு ஓகே, ஆனால் அஜய் ஞானமுத்து விக்ரம் கூட்டணியில் வந்திருக்கிற ஒரு படம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வரவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஏமாற்றம். அதாவது பொறுமை இல்லைன்னு இல்லை சார், அதாவது நீங்கள் திரைக்கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனீங்கன்னா மூணு மணி நேரம் படத்தை கூட நம்ம நல்லா பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து ஆடியன்ஸை கட்டி போடுறதுக்கு நீங்கள் என்ன திறமையாக எவ்வளோ திறமையாக கையாளுறீங்க ஒரு கதையை திரைக்கதையை அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த திறமையாக கையாண்டுட்டிங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கோ இல்லை இதுக்கோ சம்மந்தமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா என்ன, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும், ரசிக்கணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். 120 ரூபா கொடுத்து ஒரு மூணு மணி நேரம் படம் பார்த்தாலும் ஆடியன்ஸ் வந்து ரசித்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த விஷயம் இருக்கா இந்த படம் அப்படின்னு கேட்டால் இந்த படத்துக்கு அது கிடையாது.